தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்ல டிசப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்துருந்துச்சு. சோ இந்த ஃபீச்சர் பத்தி எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்ப இந்த டிசப்பியரிங் மெசேஜ் ஃபீச்சர்ல ஒரு நியூவா ஒரு அப்டேட் வரதான் வந்து வாட்ஸ்அப் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன ஏது அப்படின்றதான் இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து முடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை வந்து மிஸ் பண்ணாம பாத்திரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய டிசப்பியரிங் மெசேஜ்னா என்ன அப்படின்றத நான் வந்து ஷார்ட்டா வந்து சொல்லியிருந்தேன். டிசப்பியரிங் மெசேஜ்னா, இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க அதே ஒரு பர்சன் வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பர்சனுக்கு மட்டும் நீங்க டிசப்பியரிங் மெசேஜ் அப்படின்றத நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். இதை நீங்க என்னைக்கு எனபிள் பண்றீங்களோ அதுக்கப்புறம் நீங்க அவங்கள்ட்ட பேசுற மெசேஜஸ் எல்லாமே கரெக்டா 7 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து டெலிட் ஆயிடும். சோ இதுதான் டிசப்பியரிங் மெசேஜ். இப்படிதான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது. சோ இதை பத்தி நீங்க என்ன நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஐ கார்டில் லிங்க் வந்து கொடுக்குறேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயுமே லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய டிசப்பியரிங் மெசேஜ்ல ஒரு நியூ அப்டேட் வரதான் இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது என்ன அப்டேட்னா, இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க டிசப்பியரிங் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்க வந்து எனபிள் பண்றீங்கன்னா, கரெக்டா 7 நாளுக்கு அப்புறம் நீங்க அனுப்பின மெசேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து டெலிட் ஆயிடும். நீங்க சொன்னதை கூட சொல்லல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் மெசேஜும் அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து டெலிட் ஆயிடும். வாட்ஸ்அப்ல டிசப்பியரிங் மெசேஜ்ல என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரப்போதுன்னா, இப்ப டிசப்பியரிங் மெசேஜ் அப்படின்றத நீங்க வாட்ஸ்அப்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா 7 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மெசேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து டெலிட் ஆயிடும். சோ இப்ப அப்படிதான் எல்லாருமே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டா 24 hoursல மெசேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா டெலிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபியூச்சருக்காக இப்ப வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிசப்பியரிங் மெசேஜ்ல இப்ப நீங்க எனபிள் பண்ணீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா மெசேஜ் எல்லாமே டெலிட் ஆகும். இப்ப 24 hoursனா நீங்க அனுப்பின மெசேஜ் எல்லாமே கரெக்டா 24 hoursக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா டெலிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபியூச்சருக்காக வாட்ஸ்அப் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறத வந்து சொல்றாங்க. எனவே இந்த ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பாக்கணும். இந்த டிசப்பியரிங் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணல. இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்க எல்லா கான்டாக்ட்ஸுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.